அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி வஅஹ்லி பைத்திஹி வமன் தபிஅஹும் பிஹ்ஸான் இலா யௌமித்தீன் அம்மா பாத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆங்காங்கே வீடுகளிலிருந்து செய்மடுக்கக்கூடிய சகோதரிகளே, ஆதாரங்களின் அடிப்படையில் இஸ்லாமிய சட்டங்களை அறிந்து கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் இரண்டு தொழுகையோடு சம்பந்தப்பட்ட முக்கிய விடயங்களை பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவது, அதிகமான பள்ளிவாயல்கள், சொல்லப்போனால் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சில பள்ளிகளை தவிர உலகத்தில் உள்ள பள்ளிவாயல்களை எடுத்துக்கொண்டால் நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு சுன்னா, குறிப்பான பர்லு தொழுகை, லொஹர் தொழுகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி வந்த ஒரு சுன்னா. அது என்னது? லொஹர் தொழுகை 4 ரக்காத். இந்த 4 ரக்காத்தில் முதல் 2 ரக்காத்திலும் நாங்கள் சூரத்துல் ஃபாத்தியாவின் பின்னர் ஒரு சூரத்தை ஓதுவோம். அடுத்த 2 ரக்காத்திலும் பெரும்பாலும் சூரத்துல் ஃபாத்தியா ஓதியதற்கு பின்னர் வேற எதுவும் ஓதுவது இல்லை. இப்படித்தான் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் முஸ்லிம் கிரந்தத்தில் நாங்கள் பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை எப்படி இருந்தது என்பதை பற்றி அபூ சயீத் அல் குதிரி ரலியல்லான் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் எப்படி வருகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருடைய முதல் 2 ரக்காத்திலேயும் 30 வசனங்கள் அளவில் ஓதுவார்கள். முதல் 2 ரக்காத்திலேயும், அடுத்த 2 ரக்காத்திலேயும் 15 வசனங்கள் வரை ஓதுவார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா எத்தனை வசனம்? 7 வசனம். அப்ப இங்க என்ன நடக்கிறது? முதல் 2 ரக்காத்திலும் ரசூலுல்லாஹ் 30 வசனம் அளவுக்கு ஓதுவார்கள் என்றால், சூரத்துல் ஃபாத்திஹா 7 வசனம் கழித்தால் அங்கால மிகுதி ஏனைய 23 வசனங்கள் அளவுக்கு சாதாரணமான வசனங்கள் ஓதுகிறார்கள். 2 ரக்காத்திலேயும் ஏனைய இறுதி 2 ரக்காத்திலேயும் 15 வசனங்கள் அளவுக்கு ஓதுவார்கள் என்றால், இந்த 15 சூரத்துல் ஃபாத்திஹா எவ்வளவு? 7 வசனம். அப்ப மற்ற 7 வசனமும் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லொஹருடைய பிந்திய 2 ரக்காத்திலேயும் சூரத்துல் ஃபாத்தியாவிற்கு பின்னரும் வேறு சின்ன சூரத்தை ஓதும் வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இதை இந்த ஹதீஸினுடைய பிற்பகுதி இன்னும் தெளிவுபடுத்துகிறது. ஒபில் அசரீப் ரக்காத்தேனில் ஊலையேனி பி குல்லி ரக்காத்தின். அது மாதிரி அசர் தொழுகை எடுத்தால் முதல் 2 ஒவ்வொரு ரக்காத்திலேயும் 15 வசனம் அளவு ஓதுவார்கள். மற்ற 2லேயும் 7 வசனம் அளவுக்கு ஓதுவார்கள். இதை இமாம் முஸ்லிம் இமாம் அறிவிக்கிறார், அபூ சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார். அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? பிந்திய 2 ரக்காத், அசருடைய பிந்திய 2 ரக்காத்திலே 7 வசனம் என்றால்
அது சூரத்துல் ஃபாத்தியா ஏழு வசனம். அதில் முந்திய ரெண்டு ரக்காத்திலேயும் 15 வசனம் அளவுக்கு. அப்படி என்றால் அந்த சூரத்துல் ஃபாத்தியாவுடைய ஏழு வசனம் போக இன்னும் ஒரு ஏழு வசனம் வரக்கூடிய அளவுக்கு ஓதினார்கள். அப்போ சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு ஓதிருக்காங்க. அப்ப இந்த ஹதீத் என்னத்தை சொல்லுது என்றால், லொஹருடைய பிந்திய ரெண்டு ரக்காத்தும் அசருடைய முந்திய ரெண்டு ரக்காத்துக்கு சமன். எவ்வளவு தெளிவாக வரக்கூடிய ஹதீஸ் எந்த எதில் வருகிறது? சஹி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். ஆனால் இன்னைக்கு இந்த நடைமுறை ரொம்ப அரிதாகத்தான் இருக்கிறது. இந்த நாட்டில் இருப்பவர்கள் அதிகமானவர்கள் ஷாபி மதுஹபினர். ஷாபி மாமுடைய கிதாப் இருக்கிறது உம்மு. அந்த உம்மு கிதாபிலே இமாம் ஷாபி ரஹமுல்லாஹ் அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டு அப்படி ஓதலாம், லொஹருடைய பிந்திய ரெண்டு ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்தியாவை விட மேலதிகமாக ஓதலாம் என்பதை யார் குறிப்பிட்டிருக்கார்? ஷாபி இமாமே அவருடைய உம்மில் குறிப்பிட்டிருக்கார். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நமது பள்ளி வாயல்கள் குறிப்பாக நாங்கள் மதுஹபை பின்பற்ற மாட்டோம், ஷாபியை பின்பற்ற மாட்டோம், அனவியை பின்பற்ற மாட்டோம், மாலிக்கியை பின்பற்ற மாட்டோம், நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் தான் பின்பற்றுவோம் என்று இலங்கை இந்தியா உலக நாடுகளிலெல்லாம் அஹ்லுல் ஹதீஸ் என்ற பெயரிலேயோ அல்லது சலவியல் என்ற பெயரிலேயோ அல்லது தௌஹீதி ஜமாத் என்ற பெயரிலேயோ இயங்கக்கூடிய மக்களுக்கான பள்ளி வாயல்களிலாவது இதை ஹயாத்தாக்க வேண்டுமா இல்லையா? ஹயாத்தாக்க வேண்டும். ஒரு ஹதீஸை கண்டால் அதை எடுத்து நடத்த வேண்டும். அதனால்தான் இமாம் அஹமது ரஹமுல்லாவிற்கு இரண்டு கூற்று இருக்கிறது. ஒரு கூற்று இந்த விடயத்தில் ஓத தேவையில்லை, அடுத்த கூற்று ஓதணும் சுன்னத்தி. ஏ ஹதீஸ் வந்து விட்டால் அதற்கு அப்பால் என்ன செய்வது? இன்னொரு ஹதீஸும் அது முஸ்லீமில் வருகிறது பாருங்கள். அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், நபியலாருடைய காலத்தில் லொஹருடைய தொழுகை எப்படி இருந்தது? லொஹருடைய தொழுகை இக்காம சொல்லப்பட்டாச்சு, தொழங்கிட்டாங்க. அது எவ்வளவுக்கு நீளமாக தொழுவார்கள் என்றால், எங்களில் ஒருவருக்கு கலாஹாஜத்துடைய தேவை வந்தால் அவர் என்ன செய்வார்? ஜன்னத்துல் பக்கி, அந்த பக்கி அன்று மையத்தை அடக்கக்கூடிய இடம் ஒன்று இருக்கிறது, அங்கே மையத்தும் அடக்குவார்கள். அந்த காலத்தில் அதன் ஒரு பகுதி அது மரங்கள் வளர்ந்த ஒரு பகுதியாக இருந்தது, மறைவு உள்ள பகுதியாக இருந்தது. அதனை மலைஜலம் கழிப்பதற்கும் பாவிப்பார்கள். அப்போ ஒருவருக்கு தேவை வந்தால் அவர் பக்கீக்கு செல்வார், தன் தேவையை முடிப்பார், பின்பு வீட்டுக்கு வந்து ஒழு செய்வார், பின்னர் பள்ளி வாயலுக்கு வருவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது ரக்காத்தில் தொழுது கொண்டிருப்பார். எவ்வளவு நேரம் போயிருக்கும்? பாத்ரூம் போய் பள்ளி வாசல் அன்றைக்கு ஒழு செய்யறதுக்கான ஹவுல்கள் இருக்கல, ஒழு செய்யறண்டா வீட்டாம் போகணும். அப்ப வீட்டை போய் ஒழு செஞ்சுட்டு பள்ளிக்கு வருவார். ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருப்பார்கள் முதலாவது ரக்காத்தை லொஹருடைய. அதனால நாம நீண்ட காலமாக செல்லிக்கு வாரம்,
சுபாவுடைய தொழுகை மிக நீளம், அடுத்து மிக நீளமாக ரசூலுல்லாஹ் ஓதியது மகரிபு. அதுக்கு பல ஹதீஸ்கள் வருகிறது. அது மாதிரி ரசூலுல்லாஹ் லோஹருடைய தொழுகையை நீட்டித் தொழுதார்கள். அதற்கு அடுத்து அந்த எல்லைக்கு இல்லாட்டியும் நீட்டித் தொழுவார்கள். இந்த ஹதீஸை சொல்லும் போது ஒரு கேள்வி வரப்போகுது. இவ்வளவு தெளிவாக வந்திருக்கிற போது ஏன் சூரத்துல் ஃபாத்தியாவோடு மட்டும் மூணாம் நாலாம் ரக்காத்தில் நிறுத்துறார்கள் என்று கேள்வி வருமா இல்லையா? அதுக்கும் ஆதாரம் இருக்கு. அது புகாரியில் வருகிறது, முஸ்லிமில் வருகிறது. அபு கஜாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லொஹருடைய முதல் இரண்டு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் அதே மாதிரி ரெண்டு சூரத்தையும் ஓதுவார்கள். அதனுடைய ஏனைய ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவார்கள். சில வேளை எங்களுக்கு அதை கேட்க ஓதுவார்கள். சில நேரம் முதலாவது ரக்காத்தை விட ரெண்டாவது ரக்காத்தை ரெண்டாவது ரக்காத்தை விட மோலா ரக்காத்தை நீட்டுவார்கள். இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ரிலேயும் செய்தார்கள். இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? லொஹருடைய ரெண்டு ரக்காத்து பிந்திய ரெண்டு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்தியா ஓதினார்கள். அடுத்த சூரத்து ஓதியதை பற்றி சொல்லல. இது அபு கஜாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறது. முந்தியது அபு சயீதுல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறது. எனவே இந்த ரெண்டு சஹாபாக்களும் நபிகளாருடைய தொழுகையில் அவதானித்தத்தை சொல்லியிருக்கிறார்கள். ரெண்டும் சஹியான ஹதீஸ். இது எப்படி புரியணும்? சில வேளைகளில் ரசூலுல்லாஹ் இப்படி ஓதியிருக்கிறார்கள், சில வேளைகளில் ரசூலுல்லாஹ் இப்படியும் ஓதியிருக்கிறார்கள். எனவே சுன்னாவை நாங்கள் ஹயாத்தாக்குகிறோம், நபியை போன்று தொழுகிறோம் என்று நாங்கள் கடைபிடிக்கின்ற அந்த நேரத்தில் இடைக்கடை லொஹருடைய முதல் ரெண்டு ரக்காத்தை வழமையாக நீட்டுகிறோம், பிந்திய ரெண்டு ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பின் ஒரு ஏழு வசனம் வரக்கூடிய மாதிரி சின்ன சின்ன சூரத்துகளையாவது ஓதுவது. அது சின்ன சூரத்து தான் ஓதணுங்கிறது அல்ல, கொஞ்ச நேரம் தெரிந்ததே ஓதுவது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை. ஆனால் ஹதீஸ்களை பின்பற்றுவது, ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட செய்திகளை ஆய்வு செய்து தேடி 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 பின்பற்றக்கூடிய அந்த முஹப்பத், ரசூலுல்லாவினுடைய செயற்பாடுகளின் மீது உகப்போடு பின்பற்றுகிற அந்த முஹப்பத் இந்த சமுதாயத்தில் குறைந்து போனதால் ஹதீஸ்கள் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு. அதுக்கு முக்கிய காரணம் மதுஹபுவாதம். ஷாபியோடு நின்றார்கள், ஹனவியோடு நின்றார்கள், மாலிக்கோடு நின்றார், மதுஹபோடு நின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களிடம் கபரிலே இருக்கிற கேள்வி அறிக்கட்டும், எங்களுக்கு மறுமை நாளையில் பெருமேறு தருவதாக இருக்கட்டும், நபிகளாரை பின்பற்றிய அளவை கொண்டேதான். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் காட்டிய வழிமுறையின் மீது உகப்போடு பின்பற்றும் நடைமுறையை எங்களது பள்ளி வாயிலில் ஹயாத்தாக்க வேண்டும். ஆனால் பள்ளி வாயிலில் இருக்கக்கூடிய இமாம்களுக்கும் தெரியாமல் இருப்பதால் அவர்களுக்கு சொல்லுவது கடமை. சில பள்ளிகளில் நான் கேள்விப்படுகிறேன், ஒரே குல்லியாவும் குல்லுல்லாஹ் தான் ஓதுறாங்களா,
அல்லது அந்த சின்ன சூரத்து தான், மாரிப் என்றாலே சின்ன சூரத்து தான், அது தௌஹீத் பள்ளி என்று சொல்வார்கள், குர்ஆன் சுன்னா பின்பற்ற என்று சொல்வார்கள். ரசூலுல்லா பலதரம் சொல்லியிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிப் தொழுகையில் சிறிய சூரத்துகளைத்தான் ஓதி வந்தார்கள் என்று நேரடியாக சொல்லக்கூடிய எந்த சஹியான ஹதீதும் தெளிவாக வரவில்லை. அதை நான் சொல்லவில்லை, இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஃபதுல் பாரியிலே புகாரியினுடைய விரிவுரையிலேயே சொல்லுகிறார்கள், வந்த ஹதீதுகள் லைவ், சின்ன சூரத்துகளைத்தான் ஓதி வந்தார்கள் என்று தெளிவாக வரக்கூடிய ரெண்டுக்கும் இடம்பாடான வார்த்தையில் வருகிறது. சூரத்துல் ஆராப் ஓதினார்கள் என்று வருகிறது, சூரத்து தூர் ஓதினார்கள் என்று வருகிறது, சூரத்துல் முர்சலாத் ஓதினார்கள் என்று வருகிறது, பெரிய பெரிய சூரத்துகள் வருகிறது. ரசூலுல்லாஹ் மாரிபு ஓதினார்கள், ஆனால் இன்று குர்ஆன் சுன்னா பள்ளி என்கிறார்கள், தொழுகை நபிகளார் தொழுது முறப்பணி தொழணும் என்று சொல்லி அடம் பிடிக்கிறார்கள், ஆனால் பள்ளி வாயலில் சின்ன சூரத். கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள், அது ஆக்களுக்கு விருப்பம் இல்லை, பள்ளிக்கு வர மாட்டாங்க, நாம கட்சி அல்ல, நாம கட்சி அல்ல ஆள் சேர்க்கிறதுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை ஹயாத்தாக்குவதற்காகத்தான் மற்ற பள்ளிகளில் தெளிவாக சொல்லி உயிர்ப்பிக்க இயலாது என்பதால், ஒரு அளவுக்காவது முடியுமான அளவிற்கு அதை ஓப்போடு பின்பற்றக்கூடிய மக்களை உருவாக்குவோம் என்றுதான் இந்த பள்ளிவாயில் உருவாக்கப்பட்டது. அவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அது இமாமுக்கு பிடிக்கல செல்ல இயலாது, மதீனுக்கு பிடிக்கல செல்ல இயலாது, அவர்களை பிடிக்கட்டு அவங்களை போட்டு விட்டு பேரால வைக்கிறேன். உலகத்தார் ஒட்டுமொத்த உலகத்தாரின் முஹப்பத்தை விட ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறையை ஹயாத்தாக்குவதற்குத்தான் பள்ளிவாயில், அப்பதான் ரசூலுல்லாஹ்வின் மீது உள்ள நேசத்தை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். சரி, எனவே இந்த விடயத்தில் எல்லா பள்ளி நிர்வாகத்தினரும் கரிசனை எடுக்க வேண்டும். ஒட்டுமொத்த இலங்கையில் உள்ள குர்ஆன் சுன்னா பள்ளிவாயல்காரர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடியவர்கள், இன்னும் உலகத்தில் எங்கேயெல்லாம் இருக்கிறார்கள், இரண்டு முறை ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவில் வந்தால் இரண்டையும் ஹயாத்தாக்குங்கள், அல்லாஹ் அருள் செய்வார். இது ஒரு விஷயம். அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் தயமம் சம்பந்தமாக பல விடுத்தங்கள் பார்த்திருக்கிறோம். அதிலே ஒரு விடயம், அதை நானும் நுணுக்கமாக பார்த்து மக்களுக்கு சொல்ல தவறிவிட்டேன், அது சொல்லி இருக்க வேண்டும். என்னவென்றால், தயமம் செய்கின்ற போது முகத்தை முதல் தடவுவதா கையை முதல் தடவுவதா? ஒது செய்யும்போது கையை கழுவிட்டு மூத்த கழுவி போட்டு கையை கழுகிறோம், அது ஒதுவில்லை. தயமத்துடைய விஷயத்தில் என்ன வந்திருக்கிறது? தயமம் செய்கின்ற முறையை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள், புகாரி கிரந்தத்தில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். அந்த ஒரு ஹதீஸைத்தான் இமாம் புகாரியும் ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். சரி, அந்த ஹதீஸிலே வரக்கூடிய செய்தியை நாம் சற்று நுணுக்கமாக பார்த்தால் இந்த கேள்விக்கான பதில் வரும். இதிலே ஞாபகமூட்டுதலுக்காக ஹதீஸை ரிப்பீட் பண்றேன். ஒரு மனிதர் உமர் அலி அல்லாஹ் இடத்துல வருகிறார், எனக்கு குளிப்பு கடமையாயிட்டு தண்ணி கிடைக்கல என்றார். அப்ப அந்த அம்மா ரிபினி யாசர் அலி அல்லாஹ் இருந்தார்கள். அப்ப அவர் சொன்னாரு, உமர் அலி அல்லாஹ் சொன்னார், கேள்வி கேட்கிற ஒருவர் உங்களுக்கு நினைவிருக்கிறதா, நானும் நீங்களும் ஒரு பிரயாணத்தில் இருந்தோம், நீங்க தொழலே நான் தொழுதேன்,
என்ற அந்த பிரயாணத்தில் ரெண்டு பேருக்கும் குளிப்பு கடமையாக இருந்தது. நான் என்ன செய்தேன்? மண்ணில் புரண்டன் தொழுதன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சொன்னேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சு காட்டி இது போதும் என்றார்கள். என்ன செய்தார்கள்? ஹதீஸை பாருங்கள். நபிகளார் தயமன் செய்கிற முறையை செஞ்சு காட்டினது. இதில் தனது இரண்டு மணிக்கட்டை பூமியில் அடிக்கிறார்கள், அதில் ஊதுகிறார்கள், ஊதப்படுகிறது. பின்னர் அவ் இரண்டை கொண்டு முகத்தையும் இரண்டு மணிக்கட்டையும் தடவினார்கள். சரியா? இதில் முகத்தையும் மணிக்கட்டையும் தடவினார்கள் என்று மொத்தமாக வருகிறது. முகத்தை முதற் கழுவினது, பின்னர் மணிக்கட்டை, அல்லது மணிக்கட்டை முதல் தடவியது பின்னர் முகத்தை என்றது இதில் வரவில்லை. இந்த ஹதீதை கூறுகின்றவர் யார் என்றால் அப்துர் ரஹ்மான் பின் அபுசா. அவர்தான் அம்மார் அலி அல்லான் அவர்களுடைய கூற்றை அறிவிக்கிறார். அம்மார் அலி அல்லான் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை அப்துர் ரஹ்மான் அறிவிக்கக்கூடிய ரிவாயத்தையும் இமாம் புகாரி கொண்டு வருகிறார். இதே அம்மார் அலி அல்லான் அவர்கள் சொல்ற போது இன்னொருவர் கேட்டிருந்தார், ஷக்கீக் என்கக்கூடியவர், அவருடைய ரிவாயத்தையும் இமாம் புகாரி கொண்டு வரார். அது இன்னொரு மனிதர் கேட்ட சந்தர்ப்பத்தில் அதை சொல்லுகிறார். அம்மார் அலி அல்லார்கள் இன்னொருவர் கேட்டபோது அம்மார் அலி அல்லாவுடைய கூற்றை சொல்கிறார். அதில் எப்படி சொல்லார் என்றால், அதாவது அந்த ஹதீதை நான் முழுமையாக சொன்னால், இந்த ஷகீக்கங்கிறவர் சொன்னார், நான் அப்துல்லா பின் மஸ்ஊது அபு மூசல் அஷர் அலி அல்லான் அவர்களோடு இருந்தேன். அப்போ அபு மூசல் அஷர் அலி அல்லா அவர்கள் கேட்டார்கள், ஒரு மனிதன் குளிப்பு கடமை ஆயிற்று, ஒரு மாசமா தண்ணி கிடைக்கல, அப்ப அவன் தயமஞ்செஞ்சு தொழுகிறதா என்று சொல்லிட்டு, பலம் தஜிது மா அன்பத்தை அம்மாமு சயிதன் தயிபான் அல்லா சொல்லான குர்ஆன்ல, நீங்க தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தயமன் செய்ய சொல்லான் என்று வரக்கூடிய அந்த வசனத்தை சொல்லி இந்த கேட்டு அவர்கள்ட்ட இந்த சம்பாஷணை போகிற போதுதான் அபு முசல் அஷ்ஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை இவர் கூறுகிறார். யார் கூறுகிறார்? அபு முசல் அஷ்ஷரி ரலியல்லாஹு அவர்கள் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்றார்கள். நான் என்னுடைய பேச்சிலே அம்மார் ரலியல்லாஹுடைய செய்தியை கேட்டவர் என்று சொல்லிட்டேன். அம்மார் ரலியல்லாஹுடைய செய்தியை அபு மூசல் அஷ்ஷாரி அலி அல்லாஹ்வர்கள் கேட்டு சொன்னார்கள். அதை ஷகீக் என்கிறவர் சொல்றார். எப்படி வருது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பூமியின் மீது தனது இரண்டு மணிக்கட்டை கொண்டு ஒரு அடி அடித்தார்கள், ஒரு அடி அடிச்சிட்டார்கள், பின்னர் உதறினார்கள் என்று வருகிறது. ஒன்றில் ஊதினார்கள் என்று வருகிறது, இன்னொன்று உதறினார்கள். ஊதினாலும் புழுதி பெய்த்திரும், உதறினாலும் ஒட்டியிருக்கிறது பெய்த்திரும். சரி, பின்னர் இங்கேதான் அந்த நுணுக்கமான விடயம் இருக்கிறது. அவருடைய மணிக்கட்டு, அவருடைய மணிக்கட்டு சில ரிவாயத்தில் வலது மணிக்கட்டை எடுத்து இடதினுடைய புறப்பகுதி மீது, சிலதில் வலதினுடைய புறப்பகுதியை இடதை கொண்டு, இடதினுடைய புறப்பகுதியை வலதை கொண்டு தடவினார்கள். முதலில் தடவப்படுது கை என்று சொல்லிவிட்டு பின்னர் அதை கொண்டு முகத்தை தடவினார்கள். இங்கே கையை தடவுவது வேறாகவும், கை என்றால் மணிக்கட்டினுடைய புறப்பகுதியை தடவுவதை வேறாகவும்,
அதுக்கு பின்னர் முகத்தை தடவினர் என்று பின்னர் என்ற வார்த்தையை போட்டு வேறாகவும் அழகான முறையிலே அம்மார் அலி அல்லான் அவர்கள் சொன்னதை அபு மூசல் அஷர் அலி அல்லான் அவர்கள் கேட்டு அப்துல்லாவின் மசூத் அலி அல்லான் அவர்களிடம் அந்த விடயத்தை சொல்லி அவர்களுக்குள்ள டிஸ்கஷனுக்கு தீர்ப்பு சொல்லுகிறார்கள். இந்த நேரம் ஷகீக்கங்கிறவர் கேட்டு அறிவிக்கக்கூடிய செய்தி, அதை இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். எனவே ஒரு ஹதீஸில் முகத்தையும் மணிக்கட்டையும் எதை முந்தி எதை பிந்தி என்று செப்பரேட் ஆக்கி சொல்லாமல் முகத்தையும் மணிக்கட்டையும் தடவினார்கள் என்று வருகிறது. அது அம்மார் அலியல்லாஹ் சொன்னதுதான். இன்னொன்றிலே அம்மார் அலியல்லாஹ் அவர்கள் அந்த முகத்தை இரண்டாவதாகவும் மணிக்கட்டை முதலாவதாகவும் என்று வரக்கூடிய அதற்கு விளக்கமான வார்த்தையாக பின்னர் என்ற வார்த்தையை இரண்டுக்கு இடையிலே போட்டு சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸ் இதுவும் புகாரியில் தான் இருக்கிறது. ஆக அன்பிற்குரிய சகோதரே, வளமையாக தயமம் செய்கிறது ஒரு முறை இந்த ஷாபி மதுஹபில் செய்வார்கள். அது ஆதாரம் இல்லை, அது ஹதீஸ் சஹியான ஹதீஸ் இல்லை என்று நாம் சொல்லிட்டோம். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. முகத்தில் ஒரு தரம் தடவுவது ஒரு மண்ணை கொண்டு ஒரு தரம் அடித்ததை கொண்டு ரெண்டாவது தரம் முனங்கை வரை இப்படி தடவுது என்று சொல்லிவிட்டோம். அது ஆதாரம் ஹதீஸ் அல்ல, அது இப்னு உமர் ரலியல்லாஹுடைய கூற்று. அவருக்கு ரசூல் அம்மார் அலி அல்லான் அவர்களுக்கு ரசூல்லாஹ் கற்றுக் கொடுத்த செய்தி அவருக்கு தெரியாததால் அவர் வழங்கி அவர் செஞ்சு கொண்டார். அவருடைய ஒரு ஆய்வின் அடிப்படையில் அவருடைய புரிந்து செஞ்சார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயமம் செய்கிற முறையை கட்டாய குளிப்பென்றாலும் சரிதான், ஒது என்றாலும் சரிதான், எந்த மாதிரி கற்றுக் கொடுத்திருக்கார்கள் என்பதை நான் புரியலாம். மண்ணிலே அடிப்பது, எடுத்து போட்டு ஊதுறது அல்லது உதறது, அதுக்கு பின்னால் இப்படி இந்த இரண்டு கையினுடைய மணிக்கட்டை ஒவ்வொன்றுமே தடவுவது, அதுக்கு பின் அதே அந்த கையினால் முகத்தில் திராவுவது, கைக்கு பின் முகத்தில் திராவுவது. இந்த அடிப்படையில் தான் தயமம் செய்கிற முறை இந்த புகாரி கிரந்தத்தில் தெளிவாக வந்திருக்கிறது என்பதால் இந்த விடயத்தில் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை அறிந்து செயற்பட பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறி இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.